நவரசபட்டு வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27th செப்டம்பர் 2019 8:30 AM பிக்பாஸோட ரெண்டு அன்அஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முகின் வந்து ஏற்கனவே கோல்டன் டிக்கெட் வாங்கினதால அவர் நாமினேஷனில் இல்லை. இன்னொன்று, கவினும் வந்து நேற்று வந்து அவராக ஹவுஸ் அவுட் வெளியில் போனதால் அவரையும் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தா தர்ஷன், லாஸ்லியா, சாண்டி அண்ட் ஷெரின். ஆனால் இதுலேயும் கவினுக்கு இன்னும் ஓட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் ஏன் விட்டாருன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடி இருக்கலாம். ஸோ அவர் வாங்கின ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,24,077 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. நம்ம தர்ஷன் வந்து இப்போதைக்கு செகண்ட் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 1,14,101 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 21.39% இருக்காரு. லாஸ்ட்லியா வந்து செகண்ட் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 1,02,02 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 18.78% இருக்காங்க. சாண்டி வந்து ஃபோர்த் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 99,610 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 18.67% இருக்காரு. ஷெரின் வந்து கடைசியாக இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 95,498 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 17.9% இருக்காங்க. இதில் டோட்டலாக பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,33,488 ஓட்ஸ் பதிவாயிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு அனஃபிஷியல் சைட்லேருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் கவின் தான் ஃபஸ்ட் இருக்காரு. பட் இன்னும் அவருக்கு கவினுக்கு ஓட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து அவர் ஃபர்ஸ்ட் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 44,705 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. செகண்ட் வந்து தர்ஷன் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 37,785 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 21.52% இருக்காரு. தேர்ட் வந்து சாண்டி இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 31,803 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 18.11% இருக்காரு. ஷெரின் வந்து ஃபோர்த் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 31,620 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 18.01% இருக்காங்க. கடைசியாக இதில் வந்து லாஸ்ட்லியாக இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 29,677 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 16.9% இருக்காங்க. இதில் டோட்டலாக பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,75,590 ஓட்ஸ் டோட்டலாக பதிவாயிருக்கு. ஸோ இதே சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா சாண்டி, ஷெரின் எப்படின்னா லாஸ்ட்லியா, இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆகிடுவாங்க. பட் சாண்டி வந்து கொஞ்சம் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறதால அவர் வந்து விஜய் டிவி அவரை வந்து எவிக்ட் பண்ணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியா அண்ட் ஷெரின் இருக்காங்க. லாஸ்ட்லியா வந்து நேத்தே ஒரு மாதிரியா டல்லா இருந்தாங்க. பிக் பாஸ் கிட்ட நான் வெளியில் போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அநேகமாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்க என்ன சுச்சுவேஷன் தெரிஞ்சிடும். ஸோ அவங்க இல்லைன்னா ஷெரின் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு நவரசபட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தான், திஸ் இஸ் வினோத். பை.